ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புஷப். புஷப் செய்கிறதால என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிகப்பெரிய பாடி பில்டர்கள் கூட தங்கள் உடற்பயிற்சியை புஷப் முதல் தான் தொடங்குவார்கள். சொல்லப்போனால் இதுதான் மிக அடிப்படையான உடற்பயிற்சி ஆகும். அதே போல் மிக முக்கியமான உடற்பயிற்சியும் கூட. இதனை கொஞ்சம் வாரங்களுக்கு மேல் செய்தாலே போதும், உங்கள் நெஞ்சு மற்றும் ட்ரைசப்ஸ் பகுதியில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை காண்பீர்கள். உங்கள் உடலை கட்டுக்குப்புடன் வைத்து கொள்ள வேண்டுமானால் அன்றாடம் நீங்கள் புஷப் செய்தே ஆக வேண்டும். புஷப் செய்வதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை பற்றி மேலும் காண்போம். புஷப் செய்வதற்கு உங்கள் கைகளில் இருந்து ஒரு பைசா கூட செலவு செய்ய தேவையில்லை. அதற்கு எந்த ஒரு கருவியும் தேவையில்லை. ஜிம்மில் சேருவதற்கு உறுப்பினர் கட்டணம் கூட எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு பயிற்சியாளர் கூட தேவையில்லை. இந்த பயிற்சியில் ஈடுபட யாருடைய வழிகாட்டலும் தேவையில்லை. புஷப் செய்வதால் கிடைக்கும் உடல் நல பயன்கள் இதுவும் ஒன்றாகும். புஷப் செய்வதால் உடலின் மேற்பகுதியில் உள்ள பல தசைகள் முனைப்புடன் வேலை செய்யும். ட்ரைசப்ஸ், செஸ்ட் மற்றும் உங்கள் தோல் பட்டைகள் போன்ற பகுதிகள் அனைத்தும் இதனால் ஈடுபடும். புஷ்அப் செய்வதால் கிடைக்கும் உடல் நல பயன்களில் இதுவும் ஒன்று. மேலும் புஷ்அப் செய்யும் ஸ்டைல்களை நீங்கள் பல்வேறு விதங்களில் மாற்றலாம். இதனால் பல நன்மைகளும் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டைலிலும் பல்வேறு பகுதிகள் முனைப்புடன் செயல்படுவதால் பல்வேறு புஷ்அப் செய்வதால் உங்கள் நெஞ்சுக்கு கிடைக்கும் உடல் நல பயன்கள் இதுவும் ஒன்று. புஷ்அப் செய்வது உங்கள் மைய தசைகளை வலிமைப்படுத்தும். புஷ்அப் செய்யும் போது உங்கள் வயிற்று பகுதியில் உள்ள தசைகள் மிகவும் வலுவடையும். புஷ்அப் உடற்பயிற்சியை சீராக செய்து வந்தால் உங்கள் தோல் பட்டை, கைகள், முழங்கைகள் மற்றும் மணிக்கட்டுகள் போன்றவை மேலும் வலுவடையும். புஷ்அப் செய்து வந்தால் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகும் கூட உங்கள் எலும்புகளும் வலிமையுடன். புஷ்அப் செய்வதால் மெட்டபாலிசம் துரிதமாகும். இதனால் கொழுப்பு சிறப்பான முறையில் குறையும். புஷ்அப் செய்வதால் கிடைக்கும் உடல் நல பயன்கள் இதுவும் ஒன்று. ஸோ புஷ்அப்ஸை டெய்லி பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இது சம்மந்தமான வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.